மாம்பழத்தை குறிவைத்து பறித்த அமைச்சர் பி தங்கமணி. ரெண்டாயிரத்தி 2019 மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பாஜக உடன்பாடு செஞ்சுக்கிட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. சென்னையில் கிரவுன் பிளாசா ஹோட்டலில் அதிமுக சார்பில் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, பாஜக சார்பில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், முரளிதர் ராவ், மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், சிபி ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் பங்கேற்றாங்க. இன்னைக்கு காலையில் அதிமுக பாமக இடையே கூட்டணியில் உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் தற்போது அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இடையே கூட்டணியில் பேச்சுவார்த்தை 4 மணிக்கு நிறைவு பெற்றிருக்கு. தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை முடிஞ்ச நிலையில் ராகு காலங்கிறதுனால தாமதமாக அறிவிப்பு வெளியாச்சு. இதில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. தொகுதிகள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. இது பாட்டாளி மக்கள் கட்சியை விட 2 தொகுதிகள் குறைவாக தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. தேமுதிக இதர கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளை இன்னும் அதிமுக அறிவிக்கலை. இந்த கூட்டணி அமைந்ததின் பின்னணியில் மின்துறை அமைச்சர் பி தங்கமணி முக்கியமாக செயல்பட்டு வெற்றிகரமாக முடிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அமைச்சர் தங்கமணி இப்போது தமிழக அரசியலில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வளர்ந்துக்கிட்டு வராரு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு வலதுகரம் போல மின்துறை அமைச்சர் பி தங்கமணி செயல்பட்டுக்கிட்டு வர்றாரு. கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த அதிமுக குழு அமைச்சிருந்தாலும் பாஜகவோட தங்கமணி தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். அதுவும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலுடன் தங்கமணிக்கு நெருக்கம் அதிகம். ஏன்னா மத்திய மின்துறை அமைச்சராக இருப்பவர் பியூஷ் கோயல். அந்த வகையில் ஏற்கனவே பலமுறை பியூஷ் கோயலுடன் தங்கமணிக்கு அறிமுகம் அதிகமாக இருக்குது. மேலும் அவர் டெல்லி செல்லும் போதெல்லாம் பியூஷ் கோயலை சந்திக்காமல் திரும்புறது கிடையாது. தற்போதைக்கு மோடிக்கு அமித்ஷாவுக்கும் பிறகு மிகவும் நம்பிக்கைக்குரிய நபர் பியூஷ் கோயல் தான். கேபினெட்டில் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய அவர் செல்வாக்கான நெருக்கமாக இருப்பதன் மூலம் தமிழக அரசு பல்வேறு காரியங்களை அவர் மூலம் சாதிக்கவும் அமைச்சர் தங்கமணி உதவியிருக்கார். அந்த வகையில் கடந்த 1 மாதமாக தான் டெல்லி செல்லும் போதெல்லாம் பியூஷ் கோயலை சந்தித்து கூட்டணி குறித்து பேசியிருக்காரு. சில கருத்து வேறுபாடுகளை முதலமைச்சரிடம் பக்குவமாக எடுத்து சொல்லி கூட்டணிக்கான கதவை திறந்திருக்காரு அமைச்சர் தங்கமணி. இறுதியாக யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பதையும் கூட 99% அமைச்சர் தங்கமணி தான் முடிச்சிருக்காரு. ஆனால் அந்த அறிவிப்பை தற்போது வெளியிட்டால் கட்சியில் குழப்பம் வருங்கிறதுனால அதை மட்டும் கொஞ்ச நாட்டில் தள்ளி போடணுங்கிற முடிவை பாரதிய ஜனதா கட்சியை இயக்க வைக்கிறதுல தங்கமணி சிறப்பாக செயல்பட்டார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணிக்கான சூத்திரதாரியாக அமைச்சர் தங்கமணியையும் பியூஷ் கோயலையுமே அரசியல் நோக்கர்கள் கருதுகிறாங்க. இது குறித்த தகவல்களை நாம் ஏற்கனவே நம்ம 360 வழியே பல்வேறு தகவல்களை வெளியிட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது.